வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரிவ்யூ என்ன அப்படின்னு சொன்னால், 2021 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன பெஸ்ட்டான 5 மூவிஸ், அதாவது நான் பார்த்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சி போன பெஸ்ட்டான 5 மூவிஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, மோர் வீடியோஸும் போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாசன் தில்ருபா, இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யதார்த்தமான கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.9 கொடுத்துருக்காங்க. ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 16 minutes இருக்குது. படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ரொம்பவுமே மாடர்னான பொண்ணு, இவங்களுக்குன்னு சொல்லி சில எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா பொண்ணுங்க போலேயும் தான் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடும்பம், இந்த குடும்ப பொண்ணுமா நடந்துக்கோ அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்த வந்துட்டு எப்படியெல்லாம் சமாளிப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வந்துட்டு ஒரு விரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான திடீர் திருப்பங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த திரைப்படத்தின் மூலமாக பேசுது. மனைவி மேலே தப்பே இல்லைனாலும், தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பழி போடுற இந்த உலகத்தில் மனைவி மேலே தப்பு இருந்தும் அந்த மனைவியை திருத்தி அவருடைய காதலை புரிய வைக்கிற அந்த சில சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை எல்லாருமே பார்க்கணும், ஆண்கள் எல்லாருமே பெண்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேல் ஆன் த ட்ரெயின். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2021 ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை தழுவிதான் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஒரு வக்கீலாக இருந்துட்டுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் புத்திசாலி பொண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார், இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய காஜி பிடிச்சி போன ஆளாக இருந்துக்கிட்டு இருக்காரு. பட் அது எதுவுமே தெரியாமல் இந்த பொண்ணு, அதாவது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையை அந்த கேவலமான மனுஷன் கூட ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் எல்லாத்தையும் பழக்கி விட்டு ஹீரோயின் மேலேயே தப்பு இருக்க மாதிரியான பல ட்விஸ்ட் வந்து இந்த படத்தை வச்சுருப்பாங்க. கடைசியில் இந்த மாதிரியான ஒரு நபர்கிட்ட இருந்து இந்த பொண்ணு தப்பிச்சாலா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் உண்மையை கண்டுபிடிக்கிற அந்த விதமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ரொம்பவுமே நல்ல திரைப்படம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கேல் ஆன் த ட்ரெயின். நம்பர் 3 இருக்க மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 Hullah Ho. இந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர், பட் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு நிறைய ரேப் பண்ணப்பட்ட கேஸ், அப்புறம் மர்டர் கேஸ், இது மாதிரியான ஒரு விஷயத்தில் மாட்டின ஒரு நபர். இந்த நபரை 200 பெண்கள் சேர்ந்து இவனை போட்டு தள்ளிடுறாங்க கோர்ட்டு வாசல்லையே வச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த 200 பெண்களையும் போலீஸார் பிடிக்கிறதுக்கு பதிலாக இவங்க என்ன மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறதான் படத்துடைய முழு ஸ்டோரியுமே. இந்த மூவியுடைய IMDb ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 10.8 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனாலேயே இந்த திரைப்படத்தை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 4 இருக்க மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயல் 100. இந்த திரைப்படத்துடைய ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, 1 hour 44 minutes இருக்குது. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் ரொம்பவுமே பெயின்ஃபுல்லாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்துடைய IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.6 கொடுத்துருக்காங்க. ஸோ தென் இந்த திரைப்படத்துடைய ஸ்டோரி என்ன, ஒன் லைனர் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு பண முதலையால் யாரோ ஒரு அப்பாவி எப்போவுமே பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கான் அப்படிங்கிறத தான் இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குரிய வச்சோம் அப்படின்னா முடியவே முடியாது. நீ ஒரு பண முதலைக்கு இன்றைக்கி நீ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னா நாளைக்கே உனக்கு உன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு அசம்பாவிதம் நடக்கும், அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறியோட இந்த திரைப்படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பரான திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவுடைய கதறல், அம்மாவுடைய ஃபீலிங்ஸை பற்றி இந்த திரைப்படத்தில் ரொம்பவுமே சூப்பராக பேசியிருக்காங்க. லாஸ்ட் மூவி பார்த்தீங்க அப்படின்னா மிமி. இந்த திரைப்படத்தில் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சார் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருந்தார். ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரிடையிலுமே வந்துட்டு ரொம்பவுமே வைரலாக போயிட்டுருக்க ஒரு பாட்டாகவே ஆகிப்போச்சு. இந்த திரைப்படத்துடைய ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 13 minutes இருக்குது. இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மராத்தி மூவியுடைய ரீமேக்.
இந்த மூவியோடைய ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.1 கொடுத்துருக்காங்க. ஸோ தென் இந்த மூவியோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கனவுகளை அடைய காசு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிற ஹீரோயின். ஸோ அதனால ஒரு ஆஃபர் வருது, வாடகை தாயா ஆகுனா இவங்களுக்கு அந்த காசு கிடைக்கும், அப்போ வந்துட்டு அவங்களுடைய லட்சியங்களை கனவுகளை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்துட்டு இவங்க கையில் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிழை ஏற்பட்டுருது. அந்த குழந்தைய வந்துட்டு வாங்கிக்கிறதா, பெத்து வாங்கிக்கிறதா சொன்னாங்களே, அவங்க வந்துட்டு இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயினுடைய வாழ்க்கையில் ஏற்படுற திடீர் திருப்பங்கள் தான் இந்த திரைப்படத்துடைய ஸ்டோரி. ரொம்பவுமே பெயின்ஃபுல்லான ஸ்டோரி, பட் வந்து ஜாலியாகவே ரொம்பவுமே நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மிமி